இந்த வீடியோல 3 to 1 principle பத்தி பார்க்க போறோம். இந்த 3 to 1 principle ஓட purpose என்ன? அத வந்து எங்க யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ண கூடாது, அது ஃபங்க்ஷனலா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல அதோட purpose. சோ இது என்ன purposeக்காக யூஸ் பண்றோம் அப்படினா restrict all the 6 degrees of freedom. சோ இதுல 6 degrees of freedomனா நமக்கு என்னன்னு தெரியும், அத நான் explain பண்றேன். சோ 6 degrees of freedomத்தையும் நம்ம restrict பண்றதனால நம்மளோட component வந்து மூவ் பண்ணாமல் வைக்கிறது தான் இதோட பர்பஸ். ஸோ இதுதான் அந்த 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன லீனியர் மோஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ். ஸோ டோட்டலி ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. இப்போ நம்ம இந்த 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை எப்படி 3-2-1 பிரின்சிபிள் படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3D ஆப்ஜெக்ட்னால எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளஸ் டைரக்ஷன் மைனஸ் டைரக்ஷன் மூவ் பண்ண முடியும், ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ் டைரக்ஷன் மைனஸ் டைரக்ஷன் மூவ் பண்ண முடியும், இசட் ஆக்சிஸில் ப்ளஸ் டைரக்ஷன் மைனஸ் டைரக்ஷன் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அதனால் ரொட்டேட் பண்ண முடியும், ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அதனால் ரொட்டேட் பண்ண முடியும், இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அதனால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ இதை இந்த 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தையும் நம்ம வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபிக்சரில் நம்ம லொக்கேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ 3ன்றது வந்து அதோட ப்ரைமரி டேட்டத்தில் 3 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து லாக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3D ஆப்ஜெக்டோட ப்ரைமரி பிளேன். ஸோ இந்த ப்ரைமரி பிளேனில் நம்ம வந்து இப்போ 3 பின்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் செர்டன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பின் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு பின் யூஸ் பண்ணும்போது இதனால் பார்ட் வந்து எல்லா டைரெக்ஷனுமே மூவ் ஆகும். ஸோ இதனால் எந்த ஒரு அரெஸ்ட்மே நடக்கலை. ஸோ நான் வந்து 2 பின் யூஸ் பண்ணுறேன் அதோட ப்ரைமரி டேட்டத்தில். ஸோ 2 பின் யூஸ் பண்ணும்போது ஸ்டில் இந்த பார்ட்டால் வந்து இந்த மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஸ்டில் வந்து இதோட பிளேன் வந்து இன்னும் 1 டைரக்ஷனில் அரெஸ்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 3 பின் யூஸ் பண்ணும்போது இந்த பின் வந்து இப்போ ப்ரைமரி பிளேனில் வந்து நம்ம 3 பின் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து லீனியர் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும், அதால் ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ 2 ஆக்சிஸ் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லாக் ஆகிடுச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து நம்மளால் ரொட்டேட் மட்டும்தான் பண்ண முடியும், இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால் கீழே ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ ஆக்டிவில் இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் லீனியர் மோஷனும் இசட் ஆக்சிஸில் ரொட்டேஷ்னல் மோஷன் மட்டும் இன்னும் கண்ட்ரோல் ஆகலை. 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சு இந்த 3 பின் ப்ரைமரி டேட்டத்தில் நம்ம 3 பின் யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ இதுதான் வந்து அந்த 3. நெக்ஸ்ட் இந்த 3D ஆப்ஜெக்டோட செகண்டரி டேட்டம் பிளேன் வந்து இந்த பிளேன். ஸோ இந்த பிளேனில் நம்ம 2 பின் யூஸ் பண்ணி இந்த டேட்டம் பிளேனை லாக் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பிளேனை லாக் பண்ணும்போது நமக்கு இசட் ஆக்சிஸோட ரொட்டேஷ்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் ஆகிடுச்சு, நமக்கு எக்ஸ் ஆக்சிஸோட லீனியர் மூமெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து 3-2 யூஸ் பண்ணியாச்சு, ஸ்டில் இன்னும் ஒரு பின் யூஸ் பண்ணோம், அது நம்மளோட ட்ரெஷரி டேட்டம் பிளேனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஷரி டேட்டம் பிளேனை எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு பின்னு யூஸ் பண்ணுறது மூலமாக இதோட 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தையும் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு டைம் சொல்கிறேன், இதோட ப்ரைமரி டேட்டம் பிளேனில் 3 பின் யூஸ் பண்ணி இந்த பிளேனை லாக் பண்ணுறதுனால நமக்கு இசட் ஆக்சிஸோட லீனியர் மூமெண்ட்டு அரெஸ்ட் ஆயிடுது, அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட ரொட்டேஷ்னல் மூமெண்ட்டு நமக்கு அரெஸ்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இதோட செகண்டரி டேட்டம் பிளேனில் நம்ம 2 பின் யூஸ் பண்ணுறதுனால இதோட எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மூமெண்ட் அரெஸ்ட் ஆயிடுது, அதே மாதிரி இசட் ஆக்சிஸோட ரொட்டேஷ்னல் மூமெண்ட்டு நமக்கு அரெஸ்ட் ஆயிடுது. அதே மாதிரி இதோட ட்ரெஷரி பிளேனில் நம்ம ஒரு பின்னை வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸோட மூமெண்ட்டும் அரெஸ்ட் ஆயிடுது. ஸோ டோட்டலி 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த மெத்தடில் நம்ம கிளாம்ப் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்ட்டு 3D
3D object வந்து arrest ஆயிரும் ஸோ இது வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் எப்போ இந்த 3-2-1 பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹோல்டிங் ஃபிக்சர்லேயும் ஒர்க் ஹோல்டிங் ஃபிக்சர் வந்து நம்ம மிஷினிங்காக யூஸ் பண்ணுற ஃபிக்சர்லேயும் அண்டு சிஎம்எம் மிஷினில் யூஸ் பண்ணுற ஒர்க் ஹோல்டிங் ஃபிக்சர் ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிக்சர் ஸோ இந்த ஃபிக்சர் கான்செப்டில் வந்து இந்த 3-2-1 பிரின்சிபல் யூஸ் ஆகுது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டை கண்டினியூஸாக ரன் பண்ணும்போது ஒரு ஒரு பார்ட்டுக்கும் நம்மளோட அதோட கோஆர்டினேட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ அதுக்காக ஃபிக்சரிங் செட்டப்பில் நம்ம ஒன்ஸ் லோட் பண்ணி ஒன்ஸ் ஃபிக்சரிங் செட்டப் இந்த மெத்தடில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம ஒரு மாசிவாக நம்ம பண்ணும்போது ஸோ எல்லா பார்ட்டுமே வந்து நம்ம அதில் லொக்கேட் பண்ணும்போது ஸோ அதோட டிகிரி 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் ஆகி ஸோ அதோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நமக்கு என்ன கோஆர்டினேட்டில் நமக்கு வேணுமோ அதே ஸோ சேம் கோஆர்டினேட்டில் அது அரெஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த 3-2-1 பிரின்சிபல் யூஸ் ஆகுது அடுத்து இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேன் ஆர் சர்ஃபேஸில் மட்டும்தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் மெட்டீரியலில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது ஸோ த பார்ட் ஷுட் பி பிளெயின் ஆர் சர்ஃபேஸ் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் அந்த 3 pin வந்து லொக்கேட் பண்ணி அதோட ஆக்சிஸை வந்து லாக் பண்ண முடியும் இது எந்த மாதிரி கேசஸில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கோனிக்கல் சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் ஸோ இதெல்லாம் வந்து அதோட சர்ஃபேஸ் எல்லாம் கர்வேச்சர் ஷேப்பில் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதோட ரெஸ்டிங் பிளேன் வந்து நம்ம பின்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸோ அதே சேம் பேட்டர்னில் ரெஸ்டிங் பிளேன் நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணோம் ஸோ அதுக்கு இந்த பிரின்சிபல் யூஸ் ஆகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்